Assalamu alaikum. Welcome to today's recipes. இன்னைக்கு டுடேஸ் ரெசிபியில செய்ய போறது நாட்டுக்கோழி சூப். ரொம்பவே சிம்பிளாவும் ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். டேஸ்டான இந்த நாட்டுக்கோழி சூப்பை எப்படி வீட்டுல நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்புல பேன் வச்சாச்சு. பேன் காஞ்சதோட அரைக்கப் அளவு எண்ணெய் ஊத்துறேன். 175 ml எண்ணெய் சூடானதும் ஒரு பிரெஞ்சு இலை, 4 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, பட்டை சின்ன சின்ன பீசஸா 3 போட்டிருக்கிறேன். நீங்க பெருசா போடுறதா இருந்தா 1 போடுங்க. 5 கிராம்பு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுக்குள்ள சேர்க்கிறேன். கொத்து கருவேப்பிலை, 6 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குள்ள சேர்க்கிறேன். இதுக்குள்ள மிளகாய் தூள்லாம் நான் சேர்க்கல, அதுக்கு பதிலா காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கிறேன். 300 கிராம் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுக்குள்ள சேர்க்கிறேன். மூணு பச்சை மிளகாய் இது கூடவே சேர்க்கிறேன். இது வேகிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுப்பு நான் மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கிறேன். இது எல்லாம் நல்லா மசிஞ்சு வேகணும். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது நாம கோழி சேர்த்துடலாம். நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிருச்சு. அடுத்தது 1/2 கப் அளவு தண்ணி ஊத்துறேன். தண்ணி குறைவா தான் நான் சேர்க்கிறேன், கூடுதலா ஊத்தல. உப்பு டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கலாம். அடுப்பு சிம்லயே வச்சு ஒரு 20 நிமிஷம் போல வேகட்டும். இப்ப இத மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆச்சு. நான் ஓபன் பண்ணிடுறேன். எல்லாமே நல்லா வெந்துருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம மல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். இது ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவும் சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி சிம்பிளான சூப் சூப்பரா தயாராயிருச்சு. ரொம்ப ஈஸியாவும் சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். இது போலவே நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டுடேஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்கள்ல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு.